வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி கடலூர் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னைக்கு கிழக்கே தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கஜா புயல் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இது வரும் பதினைந்தாம் தேதி முற்பகலில் கரையை கடக்கும் எனவும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டார் வரும் பதினான்காம் தேதி முதல் மணிக்கு எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் கஜா புயல் மேலும் வலு பெற்றாலும் கரையை கடக்கும் போது வலு குறையும் எனவும் தெரிவித்தார் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் பனிரெண்டாம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் எனவும் பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நவம்பர் பதினொன்றாம் தேதி புயலாக வலுப்பெற்று தற்போது சென்னைக்கு கிழக்கே சுமார் தொள்ளாயிரத்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இந்த புயலுக்கு கஜ என்று பெயரிடப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் கடலூருக்கும் சிறிகிரிகோட்டாவிற்கும் இடையே வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முற்பகலில் கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவின் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரை நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரவு முதல் வீசக்கூடும் கடல் அந்த சமயங்களில் பந்துழிப்பாக காணப்படும் மீனவர்கள் பனிரெண்டாம் தேதி முதல் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் பனிரெண்டாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழையை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு முதல் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இதனிடையே கஜா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை கடலூர் புதுச்சேரி துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது